அதுக்கப்புறம் பகவான் பக்தாளுடைய குணானுபவம் எப்படி இருப்பா தெரியுமா என் பக்தா அப்படின்னு மார்த்தட்டின்னு சொல்றான். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவச்ச நிர்மமோ நிரஹங்காரகா சமதுக்க சுகக்ஷமீ. முதல் பாயிண்ட் பகவான் எப்ப பார்த்தாலும் சொல்ற விஷயம் தெரியுமா, யாருடைய மனசுல கொஞ்சம் கூட வெறுப்பே இருக்காதோ, யார் மேலயும் எந்த ஒரு விரோதமே இருக்காரோ, அத்வேஷ்டா சர்வபூதானம், இதுதான் முதல் முதல்ல எப்பவுமே சொல்றான். இந்த தேவர்கள்லாம் வரா, ஹிரண்யகசிபுவோட பாடு தாங்கல, எப்ப ஒழிக்க போறேன் அவனு கேட்கறதுக்கு வந்தா எல்லா தேவாலும். அப்ப பகவான் சொன்னா, ஒரு பாகவதன் வருவான், அவன் வரும்பொழுது வந்து அவனை முடிச்சுடுறேன். தேவாலாம் ஒருத்தர் பார்த்தா என்ன, நம்ம என்ன நாஸ்திகாலா தெரியுமா, என்ன வெள்ளை கலர் ஷர்ட் தான் போட்டுட்டு இருக்கோம், ஆரஞ்சு கலர் ஷர்ட் தான் போட்டு இருக்கோம், ஏன் பகவான் என்ன பார்த்து இப்படி சொல்றான், என்ன சுவாமி இப்ப நாங்கள்லாம் பாகவதா இல்லையா, நீங்கள்லாமும் பாகவதாள் தான், ஆனா நான் சொல்ற பாகவதன் தனி பாலாது, யாருன்னா நிர்வைராய, உங்களுக்கு உள்ள ஒரு துவேஷம் இருக்கணும், இந்த இரண்யகசிபு எப்போ ஒழிவான்னு பார்த்து அவன் அப்படி பார்க்க மாட்டான். தான் சொந்த அப்பாவை கரையேத்தும் போமா, அந்த அப்பா அவனை நெருப்புல தள்ளியிருப்பார், தண்ணியில தள்ளியிருப்பார், மலையிலேருந்து உருட்டியிருப்பார், யானையை மிதிக்க வச்சிருப்பார், ஆனாலும் கொஞ்சம் கூட இந்த பிரகலாதனுக்கு தன்னுடைய அப்பா மேல கொஞ்சம் கூட ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸே இல்லையா. அவன் எங்க அப்பாவை நீங்க முதல்ல கரையேற்றணும்ன்றானா, நிர்வைராய, நிர்வைரமா இருக்கிறதுனாலயே பிரசாந்தாய, அதனாலயே மகாத்மனி அப்படின்றார் பகவான். முதல்ல எடுக்கிறது என்ன தெரியுமா, யார் மேலேயும் வெறுப்பை காட்டாதே, அதுதான் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணம். ஒரு மகாத்மா ஒரு குருநாதரை பார்த்து சொல்றார், நீ என்ன பண்ணணும்னா ஒன்னே ஒன்று பண்ணு, யார் எல்லார் மேலேயும் அன்பாரு, யாரெல்லாம் உன்னை திட்டுறாலோ அவாகிட்ட கூட நீ அன்பா இருன்னு சொன்னார் அந்த மகாத்மா இல்லையா. அதனால ரொம்ப முக்கியமான வேல்யூ அத்வேஷ்டா சர்வபூதானம், சர்வபூதானம் மனுஷான மட்டும் இல்லை, பாம்பு தேடு எல்லாத்து மேலேயும் மைத்ர, மைத்ர அப்படின்னா நட்போட இரு, கருணை, யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவ மேல கருணையை காட்டு. அப்போ கர்மா தியரி பேசாத, கர்மா தியரி பேசினா நம்மளும் மாட்டிப்போம் கர்மாவில், ஒருத்தர் கஷ்டப்படுறானா அவளுக்கு இறங்கு, அவளுக்கு கருணையை காட்டு அப்படின்ற பகவான். கருணை ஏவச்ச நிர்மமோ, எனது எனது எனதுன்ற அந்த மமக்காரத்தை விடு, நிரகங்கார நான் நான் நான்ற ஆட்டத்தை விடு, சமதுக்க சுகக்ஷமி, சுகம் துக்கம் ரெண்டையும் சமமா பாரு அப்படின்றான். இதெல்லாம் முடியுமா, முடியாது இல்லையா. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஞானி ஆனவனுடைய குணம்பா இதெல்லாம்ன்ற, நம்மளை பார்த்து இப்படிலாம் இருன்னு சொல்லல, இப்படிலாம் இருக்க ஆசைப்படுதுன்றான் பகவான். ஏன்னா யாரு ஞானத்தை அடையலையோ அவளாலாம் இப்படிலாம் இருக்க முடியாது, ஆனா இப்படி இருக்கணும்னு ஆசை. அத்வேஷ்டா சர், அவள்லாம் எப்படி இருப்பா தெரியுமா என் பக்தாள்லாம், அத்வேஷ்டா சர்வ பூதானம், யாரு மேலும் எந்த விரோதமும் இருக்காது, தன்னை அடிக்க வரவான கூட அவள்லாம் சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்பாள். இதுக்கு ஒரு உதாரணம், ஹரிதாஸ் தாக்கூர்னு திறந்தார் சைதன்ய மகாபிரபுட சத்சங்கத்துல, எந்த அளவுக்கு ஹரிதாஸ் தாக்கூர் மகான்களுடைய ஹிருதயத்தை கவர்ந்திருக்காருன்னா, நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர் கதையை எழுதியிருக்காரு வைஷ்ணவ சமீதன்ற கிரந்தத்துல, அதுல என்ன சொல்றாருன்னா, வேற எங்கேயும் போடாத பதம், ஹரிதாச சமோ பக்தோ ஹரிநாம பராயணஹா லோகாந்தரே வா லோகே அஸ்மின் ந பூதோ ந பவிஷ்யதி. ஹரிதாசர் சதா ஹரே ராமாவ சொல்லி 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 ஹரே ராம மயமா ஆகக்கூடிய அந்த ஒரு மகான், அவரோடு இணையா இந்த லோகமோ அந்த லோகமோ நேற்றோ இன்றோ நாளையோ யாரும் கிடையாது. ஏன்னா அத்வேஷ்டா சர்வ பூதானாம்ங்கிறது அவர் நேச்சர். அவர் இந்து மதத்தை சார்ந்தவரா இல்ல, ஆனாலும் அவருக்கு அந்த ஹரிநாமத்துல அப்படி ஒரு ருச்சி, சத்சங்கத்தினால, சத்சங்கத்தினால் எப்ப பார்த்தாலும் சொல்லுவார், அவன் மதத்துக்காராவுக்கு கோபம் வந்துருத்து, அடி போட்டு அடி அடின்னு அடிச்சு, நீ ஏன் அந்த சாமியை சொல்ற, எங்க மதத்து சாமியை கூப்பிடுன்றார். அவர் சொன்ன, நீ இப்ப நீ சொன்ன நான் கூப்பிட்டுடுவேன், ஆனா பிரேமைன்னு ஒண்ணு வரணுமேப்பா, அதை ஃபோர்ஸ் பண்ண முடியுமா, என்னால முடியல, அடி ரெண்டு பேர் கசை அடி, ஆல்மோஸ்ட் அன்கான்சியஸ் ஆயிட்டார், கங்கையில தூக்கி போட்டுட்டா, இதெல்லாம் பங்காளில் நடக்கிறது, கங்கையிலேருந்து அப்படி பார்த்தா அடிச்ச வாழ்க்கையே கஷ்டமா போயிடுச்சு,
அப்படியே முதந்து அப்படியே கிட்ட வர்றார். கங்காதேவி அவர் கொஞ்சம் தெளிவு கொடுறார். கண்ணை திறந்து பார்த்தோன்னே இவெல்லாம் இருக்க உடனே அவர் கையை கூப்பிடுறார். லப்த பிரஜ்யோ மகாத்மாச்ச சமுத்தாய கிருதாஞ்சலி. எழுந்து இப்படி கை கூப்பினாராம். அடிச்சவாள்லாம் நடுங்கி போயிட்டா. திட்டுவார் நினைச்சோம், மறைப்பார் நினைச்சோம். கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னார், பிரார்த்தயாமாச துஷ்டானாம் மங்களா எய்வ மாதவம். மாதவா, இவெல்லாம் பாவம், ஏதோ ஒரு சம்பளத்துக்காக அந்த எஜமான் சொன்னான்னு அடிச்சுட்டு இருக்கா, இவா மேல போச்சுன்றாதா, இவா சௌக்கியமா இருக்கட்டும்ன்றார். அவ இவ அழ ஆரம்பிச்சுட்டா, காலில் விழுந்து நாங்க எதை ஜபம் பண்ணு நீங்க சொல்லுங்க. என்ன தெரியுமா சொன்னார், ஓ மதத்துல ஒரு மந்திரம் இருக்கேப்பா, அதையே ஜபம் பண்ண. இல்ல சுவாமி, நீங்க ஏதோ ஜபம் பண்றீங்களே, அதை பண்ணும்னு ஆசையா இருக்கு. ஓஹோ, அது ஆசையா இருக்கே, வா உட்கார். ஹரே ராம ஹரே ராம ராம் கொடுத்துட்டார். அத்வேஷ்டா சர்வபூதா. மகான்கள் அப்படி இருப்பான். இதை கேட்டுட்டே இருந்தோம்னா பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படி இருந்தா, அப்படி நான் இருக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டா போறோம், பிரார்த்தனை பண்ணா போறோம். மைத்ர கருணை ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரா சமதுக்க சுகக்ஷமி அப்படின்ற. சுகத்தையும் துக்கத்தையும் சமமா பாரு. க்ஷமி பொறுமையா இரு, கொஞ்சம் பொறுமை. அந்த பொறுமைக்கு கேட்கணுமா, பொறுமை தான் இருக்கிறதுலயே ஒரு பெரிய பூஷணம் ஆன்மீக வாழ்க்கையிலங்கிறதுனால பொறுமையோட பெருமையை சொல்ற. க்ஷமா சத்யம் க்ஷமா தானம் க்ஷமா யோகா க்ஷமா தபா க்ஷமா தர்மா க்ஷமா ஞானம் க்ஷமையா பிரியதே ஹரிஹி. பொறுமை மட்டும் நமக்கு இருந்தால்தான், நம்ம தமிழ்ல சொல்ற பொறுத்தால் பூமி ஆழ்வார். அப்போ பொறுமை இருக்கணும். பொறுமைனா என்னன்னா, கொஞ்சம் ஒரு கஷ்டங்கள்லாம் வரும்போது பொறுத்துக்கோ, பொறுத்துக்கக்கூடிய சக்தி இருக்கு. என்னால பொறுக்க முடியலன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா பகவான் அப்படி படைக்கல நம்மள, நமக்கு பொறுக்க முடியறது தான் கொடுக்கறான். நம்மள பிசிக்கல் பெயினே எடுத்துக்கோங்களேன், இது ஒரு பெரிய பாடம் எனக்கு. ஒரு பிசிக்கல் பெயின் பியாண்ட் த பாயிண்ட் போயிடுச்சுன்னு எனக்கு பண்றான், கட் ஆஃப் பண்ணிடுறான், மத்தேல மயக்கம் போட்டுருவோமே. ஏன்னா உடம்பையும் அப்படிதான் படைச்சிருக்கான், மனசையும் அப்படிதான் படைச்சிருக்கான். பொறுக்க முடியாம ஒன்றும் கிடையாது. பொறுக்கு நெஞ்சு பொறுக்குது இல்லையன்னா கவிதையே தவிர, பொறுக்கிறதுனால தானே கவிதை எழுதினார் உட்காந்துன்னு எழுத முடியுமா இல்ல. அப்போ பொறுக்க முடியாததுன்னு ஒன்னு கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு கர்மா இருக்கணும், பாபம் புண்ணியம் ரெண்டு இருக்கணும். பகவான் எப்படி டோஸ் கொடுக்குறான்னா, தாங்குற அளவுக்கு தான் டோஸ் கொடுத்துட்டே வரான். மொத்தமா பாபத்தை நம்ம தள்ள கட்டினான்னா அப்போ ஒத்துக்கிறேன், தாங்க முடியாதுன்னு. ஒரு 10 ஜென்மா முன்னாடி பண்ண பாபத்தை வெயிட் பண்ணி போன ஜென்மா சரிப்படாது, சரி இப்போ கொடுப்போம் கழிக்கட்டும் அப்படின்னு போடுற விஷயமா. அதனால நீங்க கர்மா மேல நம்பிக்கை வைக்கிறவாடா இருந்தேன்னா, சரி ஒரு பாவம் கழியறது. அதுக்காக முட்டாளா இருக்குன்னு சொல்ல வரல நம்ம மதம். ஒரு கஷ்டம் வந்தால் அதுக்கான விடிவு தேடித்தான் ஆகணும், அதுக்கான பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். அந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு திட்டம் வேணுமானா, ஒன்று கர்மான்னு எடுத்துக்கோங்க, அது கீழ்படி. ஆனால் பக்தனாக இருக்கிறவன் கிருஷ்ணன் ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருக்கான், இருந்துட்டு போட்டு அவன் இஷ்டம் அப்படின்னு கொஞ்சம் பொறுத்துப்பானான். அதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன், பொறுமை அப்படின்னா இன்ஆக்ஷன் சொல்ல வரல. பொறுமைனா இப்ப இருக்கக்கூடிய வழியை பொறுத்துட்டு டாக்டரை பார்க்கணும், ஆபரேஷன் பண்ணிக்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் எல்லாரும் பண்ணிக்க தான் போறோம். அது பொறுக்க முடியலையே, பொறுக்க முடியல. அழகா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, பெயின் இஸ் மேண்டேட்டட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் அப்படின்ற. வலி அப்படிங்கறது போட்டுரு, அந்த வலியை ஊதி அங்க துடிச்சு இங்க துடிச்சு சுத்தி இருக்கிறவாள் எல்லாரையும் மயக்கம் போட இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சஃபரிங் ஆப்ஷனல். நம்மளே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோன்றான் பகவான். ஷமி அப்படின்றான், ஷமி. அதாவது ஒரு 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 இதான் நமக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று நடக்கும் பொழுது அதை பொறுத்துக்கிறது, அதை சரி பண்ணணும். ஆனால் பொறுத்துட்டு சரி பண்ணணும் அப்படின்ற. சததம் சந்துஷ்டஹா யோகி, எப்பவும் சந்துஷ்டி, எப்பவும் திருப்தியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். சந்தோஷமாக இருப்பான்றதுக்காக வேலை செய்யாமல் இருக்க மாட்டான். அந்த பக்தன் எப்படி இருப்பான்னா, அதான் குரோத் கேன் கம் எதர் இன் டூ வேஸ். ஒன்று குரோத் கேன் கம் ஃப்ரம் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு குரோத் இருக்கு, சௌக்கியமா இருக்கேன் இன்னும் சௌக்கியமா இருக்க போறேன்னு குரோத் இருக்கு. அதனால அவர் சொல்ற சந்துஷ்டியா இருப்பான், சந்தோஷமா. எப்படி இருக்கே சௌக்கியமா இருக்கேன். சில பேர் பார்த்து எப்படி இருக்கேள் அப்படின்னா, யூ ஹவ் டு ஸ்பெண்ட் 10 மினிட்ஸ் அதை ஏன் கேட்கறேள் அப்படின்னு ஒரு ஆசனம் போட்டுப்பா. இன்னும் பக்தி யோகம் கேட்கலன்னு அர்த்தம். யதா ஆத்மா திருட நிச்சயா, யதாத்மா அப்படின்னா தன் நடக்க முடியவனாய், திருட நிச்சயா அவனை குழப்பவே முடியாது, கன்ஃபியூஸே பண்ண முடியாது, தெளிவுனா தெளிவு. பகவான் இருப்பான், ரட்சிப்பான், மாற்றவே முடியாது. பார்த்துக்கலாம், என்ன இருக்கு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்த்துருக்கேன். அதாவது ஆன்மீகத்திலேயே இல்லை, உடுங்கோ, ஆன்மீகத்தில் பல பேரை பார்த்துருக்கேன். நான் ஒர்க் பண்ண இடத்துல அப்படி, வென் எவர் தெர் இஸ் அ ப்ராப்ளம் ஐ ஹவ் சீன் ஹிம், ப்ராப்ளம் வரும்போது அவருக்கு எனர்ஜி வரும், கம்
we have a problem, good, come. அப்படிங்கிற whether he meant it or not, I don't know. But அந்த ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியும் அவர் சொல்கிற வார்த்தையில என்ன நமக்கே ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். வந்துட்டாயா பிரச்சனை அப்படின்னா நம்ம லாயக்கே இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கே இல்லையா. அது ஒரு பெரிய பாடம் அவர்கிட்டேருந்து கற்றுனேன்னா இந்த ஊர்க்காரர் தான் அவர் சொல்லார் எஸ் யூ ஹவ் அ ப்ராப்ளம் கம் லெட்ஸ் லுக் அட் இட் அப்படின்னா எப்படி இருக்கு நமக்கு ஒரு தைரியம் வருதான் பிரச்சனையா அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால அவர் சொல்றார் யதாத்மா திருட நிச்சயாக நிச்சயமா நான் அடைய போறது கண்ணனை தான் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த சின்ன பிராணம் என்ன பெரிய விஷயம் நடந்துட்டு போட்டும் போ. அது திருட நிச்சயாக யதாத்மாங்கிறதுக்கு விவேகானந்தர் சொல்லுவார் ஒரு பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னா ப்ராப்ளம்கள்லாம் கொசு மாதிரியான் ஒரு 10 கொசு ஓடி போய் ஒரு பெரிய காளை கிட்ட போய் கேட்டுதான் உன் கொம்புல ஒரு 10 நிமிஷம் உட்காரலாமா நாங்க குடும்பத்தோட வந்து உட்காடுறா அப்படிங்குமா அந்த காளை கொம்புல தானே உட்கார போற. அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து வாயம் என்ன பெரிய விஷயம் எனக்கு என் கண்ணன் இல்லையா நான் பாத்துக்கலாம் வா அப்படிமா நான் பக்தன். இந்த குந்தி தேவி மாதிரி இப்பத்துல வந்துட்டு போட்டுமே கிருஷ்ண ஸ்மரணம் ஒன்னும் நல்லா இருக்கும் கிருஷ்ணன் தானே சால்வ் பண்ணி வைக்க போறான் அப்படின்னு இருப்பானா திருட நிச்சயா. ஏன்னா கிருஷ்ணனுடைய அந்த ஸ்வரூபம் அவனுக்கு தெரியும் கிருஷ்ணனுடைய குணம் தெரியும் கிருஷ்ணனுடைய அந்த சௌலபியம் தெரியும் அவன் கிருபை தெரியும் சர்வசரண்யன்னு தெரியும் கவலைப்பட மாட்டான். அதனால மையர்பித மனோபுத்தி யோ மத் பக்த சமே பிரியா என்னிடத்துல மனசு புத்தியில அவெல்லாம் செலுத்தினவா இதெல்லாம் ஞானிகளுடைய ஒரு குணங்கள் கேட்டாலே நமக்கு இப்படி இருக்கணும்னு ஆசை வரணுங்கிறதுக்காக சொல்றான் பகவான். அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான்.